மாதம் திங்கட்கிழமை 7ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 24ஆம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு. அதாவது திங்கட்கிழமை பிரதோஷம் வருவதும் சனிக்கிழமை பிரதோஷம் வருவதும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சிவ சிவ என்ற வார்த்தைக்கு, இந்த வாக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு. ஏனென்று சொன்னால் எல்லாமே சிவம்தான். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல், ஆதியும் அனாதியும் அவன்தான். அப்போ சிவாய நம, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் ஜபிக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்றன. ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம், நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம், நந்திகேஸ்வரர்கிட்ட சொல்கிறோம் நான் இந்த காரணத்துக்காக வந்திருக்கேன், எனக்கு திருமணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், செல்வ செழிப்போடு இருக்கணும், இதெல்லாம் நீ வந்து சிவபெருமான்கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பிரகாரத்துக்குள்ளே போயிட்டு சிவன்கிட்ட மறுபடியும் நான் இந்த குளத்திலேருந்து வந்திருக்கேன், இந்த பேர், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இதை இந்த எல்லா விஷயத்தையும் நான் நந்திகேஸ்வர பெருமான்கிட்ட சொல்லியிருக்கேன், அவனும் சொல்லியிருப்பான், எனக்கு இதெல்லாம் நீ செஞ்சு கொடுன்னு வேண்டிட்டு திருப்பியும் பிரகாரத்தை சுற்றி திருப்பி வந்துட்டு மறுபடியும் நந்திகேஸ்வர்கிட்ட வந்து நான் உங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன், சிவபெருமான்கிட்டையும் சொல்லிட்டேன், எனக்கு இதை முடிச்சு கொடுன்னு மறுபடியும் நந்திகேஸ்வர்கிட்ட கேட்கணும். இதுதான் வந்து சிவன் கோவிலோட ஆகம விதி. இப்படி தான் கும்பிடணும். சிவன் கோவிலுக்கு சென்றால் நிறைய பேர் போகிறான், அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து சரியல்ல, முறையும் அல்ல. அனைத்து பக்தர்களும் ஆகம விதிப்படி உள்ளே சென்று சிவபெருமானை வழிபடுகிற பொழுது நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 5:15 முதல் 6 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை, குளிகை 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, சூரிய உதயம் 5:52 நிமிடம், திதி இன்று காலை 11:06 வரை துவாதசி, பின்பு த்ரியோதசி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:55 வரை அஸ்வினி, பின்பு பரணி, யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம், கன்னிராசி என்பவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. கிரக நிலைகளின் நிலவரம், மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன், ராகு புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தேவையற்ற கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் லாபம் ஏற்படும். முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு வண்டி வாகனம் உங்களுக்கு இப்போ அமையும். இரண்டாவது பணம் வரும். மூன்றாவது தொழில் அமைந்துவிடும். நான்காவது ஒரு விஷயம், திருமணம் கைகூடும். மேஷராசி அன்பர்களுக்கு இப்போதான் இனிமேல்தான் நல்லது நடக்க காத்திருக்கிறது. மிக விரைவில் ஒரு உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 8, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும், மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். நெருக்கமானவர்களிடம் இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும்.
தந்தை வழி தொழிலின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும், எண்ணங்கள் ஈடேறும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அரசு தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகளை பெற்று நல்வழியில் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள், உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் உதவிகளால் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சந்திப்புகள் மனதளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள், மாற்றங்கள் ஏற்படும். சிம்மராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும். மனதில் இருக்கும் ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறுவதை குறைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். இப்போது சிம்மராசியில் பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இருந்த இடத்த விட்டு இடம் மாறுவீங்க ஃபஸ்ட்டு. இரண்டாவது, மனைவியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம். மூன்றாவது, மாமியார் வீட்டில் தஞ்சம் அடைகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். இல்லை சார், இப்போ எங்களுக்கு இது நடந்துருச்சு சார் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, கண்ணதாசன் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இது கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளதுன்ற மாதிரி. நீங்கள் உங்களிடத்தில் இருந்தால்தான் மரியாதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கன்னியாராசி என்பர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிராக செயல்பட்டவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சாதகமான நாள். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உறவினர்களின் வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள், ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்காமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான செலவுகள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். உடன் பணிபுரிபவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாகனம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள்.
விருச்சிக ராசி அன்பர்கள் பல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து போகும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த தன நெருக்கடி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நிறைவேறும். புதிய முயற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. சகோதரர் சகோதரிக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், அது இப்போ சரியா போயிடும், உங்களை புரிந்து கொள்வார்கள். இந்த வாரம் உங்களுக்கு பணம் வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு என் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும், பிரச்சனைகள் குறைகின்ற நாள். மகர ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். பத்திரிகை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உடல் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு என் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி என்பர்களே, உடல் நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் உண்டாகும். தன வரவுகள் எதிர்பார்த்த அளவில் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் லாபம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாள். கும்பராசி என்பர்கள் ஃபஸ்ட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். இரண்டாவது, பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்கணும். மூன்றாவது, மாமனார் மாமியார் உடல்நிலை சற்று தேவையற்ற பிரச்சனையை கொடுக்கும். குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லாக் ஆகக்கூடிய ஒரு நாள், ஜாக்கிரதையாக இருங்கள். கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அது ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ வந்திருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 9. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும், லாபம் உண்டாகும். சார், எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், சூப்பராக இருக்கணும், வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், இல்லை உள்நாட்டிலேயே சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஆஞ்சநேய வழிபாடு தான் ஒரு மிகப்பெரிய உத்தமம். நரசிம்ம வழிபாடு செய்வதும் நலம்தான், ஆனால் ஆஞ்சநேய சுவாமி சென்னையில் இருப்பவர்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை மனதார பிரார்த்தித்து எனக்கு இது வேண்டும், இதை செய்து கொடு என்று நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். தொடர்ந்து ஒரு வாரம் தரிசனம் பண்ணுங்க, நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 5000 ரூபானாவது சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைக்கும். அப்படியே படிப்படியாக முன்னேறுவீர்கள். இது பொய் கிடையாது, நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் காடு அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, அகோபிலத்தில் போனால் நரசிம்மர் இருப்பார், அந்த நரசிம்மரை சுற்றி அந்த மலை மேலே இருக்கிறது யார், ஆஞ்சநேயர்கள் தான். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பவர்ஃபுல் காட். நாமக்கல் ஆஞ்சநேயரும் விசேஷம். நாமக்கல்லில் இருப்பவர்கள் அந்த ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். அங்கே ஆங்காங்கே இருக்கின்ற ஒரு சில ஆஞ்சநேய ஸ்தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த இடத்தில் நீங்கள் சென்று வழிபடும்போது உங்களுடைய கோரிக்கையை ஆஞ்சநேய பகவான் நிறைவேற்றி வைப்பார். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அலைச்சலும் அதற்குண்டான
ஆதரவான வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்ப நபர்களிடம் பழைய விஷயங்களை உரையாடி மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொள்வதை தவிருங்கள். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும் சாதகமான நாள். வாழ்க வளமுடன்.